அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக, இந்த வருடம் நம்முடைய கல்லூரியில் 10th, 11th, 12th மாணவர்கள் மாஷாலா எல்லாருமே ஆல் பாஸ் ஆகிட்டாங்க. ரொம்ப சிறப்பான மதிப்பெண்ணை எடுத்துட்டாங்க. அதில் குறிப்பாக முகமது முஃபீஸ் அத்தாய் அவர்கள், பள்ளப்பட்டியை சார்ந்த மாணவர், ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு மாணவர். அவர் ஆர்கனைசிங்லாம் பண்ணார். நம்ம கல்லூரிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்தாக அந்த மாணவரை நான் கருதுகிறேன். அல்லாஹு தஆலா இன்னும் அவருடைய எதிர்காலத்தை இன்னும் சிறப்பான முறையில் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஏன்னா பொது ஆலிம் பல்வினா என்ன வழங்கி வச்சுருக்காங்கன்னா, எப்போ பார்த்தாலும் குரான் ஓதிக்கிட்டே இருப்பாங்க, தர்ஜுமா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கிடையாது. ஒரு டாக்டர் படிப்புக்கு நிகரான சிலபஸ் உடைய ஒரு படிப்பு தான் ஆலிம் கல்வி. ஒவ்வொரு வருஷமும் 8 கிதாபு 9 கிதாபு படிக்கணும். அதுக்கே மண்டை காஞ்சிரும். அவ்வளோ பெரிய சிலபஸ் ஆனால் சமூகத்துக்கு தெரியுதுல்ல. ஏதோ அஜர்த்தனா குரான் ஒதுக்கிட்டே இருப்பார், அஜர்த்தனா தர்ஜுமா படிப்பார், அஜர்த்தனா பயான் பண்ணுவார், இப்படின்னு வழங்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இதை மேனேஜ் பண்ணிட்டு உலக கல்வியில் சாதிக்கிறதுன்றது உண்மையாகவே ஒரு பெரிய சவால் தான். அந்த அடிப்படையில் அல்அசர் ஸ்கூலில், அதாவது மொதல் 7 மாதம் ரெகுலராக ஸ்கூல் போக மாட்டாங்க, இங்கேயே தான் படிப்பாங்க, இங்கேயே தான் நடக்கும் பாடங்கள். லாஸ்ட் 3 மாதம் தான் ரெகுலராக போய் அந்த கோச்சிங் அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் அதுலேயே மாஷாலா முகமது முஃபீஸ் அத்தாய் அவர்கள் 600க்கு 532 மார்க் எடுத்திருக்கிறாரு. அக்கௌண்ட்ஸ்லேயும் காமர்ஸ்லேயும் ரெண்டுலேயுமே சென்டம் போட்டிருக்கிறாரு. இது அந்த 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 ஸ்கூல்லையே இது ஒரு பெரிய சாதனை. ஒரே ஆள் 2 சப்ஜெக்டில் சென்டம், மாஷால்லா. இது அல்லாஹ் தஆலா ஆலிம் கல்வி படிப்பதற்குரியவருடைய அங்கீகாரம். அல்லாஹ்வுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்குவானாக. இந்த அவருக்கு நம்முடைய தலைவர் வாவிர் ஜமாத் கமிட்டியுடைய தலைவர் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் ஷீல்டு கொடுத்து கண்ணியப்படுத்துவார்கள். அடுத்ததாக 11th கோயம்புத்தூரை சார்ந்த ரஹமத்துல்லா அத்தாய் அவர்கள், கோயம்புத்தூர் ரஹமத்துல்லா அத்தாய் அவர்கள் 600க்கு 503 மார்க் எடுத்திருக்கிறாங்க 11th. இவங்க தந்தை கோயம்புத்தூரில் கணுவாயின்ற இடத்துல 25 வருடம் இமாமாக பணியாற்றுகிறார்கள். இவர் வந்து ஜாயின்ட் ஆனது மூலியமாக மாஷாலா இவருடைய வளர்ச்சியை பார்த்து இன்றைக்கி நம்ம கல்லூரியில் 5 கோயம்புத்தூர் ஆலிம்களுடைய பிள்ளைங்க படிக்கிறாங்க. 5 ஆலிம்களுடைய பிள்ளைங்க எங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்து படிக்கிறாங்க. காரணம் அந்த 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 தரமும் அக்கறையும் இருக்க போய் அல்லாஹ் அந்த வர வைக்கிறான். அடுத்து 3வது 10th வந்து 464 மார்க் எடுத்திருக்கிறார். அந்த மாணவர் கொஞ்சம் விடுமுறையில் இருக்கிறார். அதற்கு அடுத்த மதிப்பெண் எடுத்தவர் நேமத் ஃபைசல் அத்தாய், 500க்கு 419 மதிப்பெண் எடுத்திருக்கிறார். இவர் வந்து இவருடைய பூர்வீகம் வந்து கிட்டத்தட்ட இவங்களுடைய தந்தை, அவங்களுடைய தந்தையுடைய பூர்வீகம் இலங்கை. ஒரு இலங்கை வாழ் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமை சார்ந்தவர். இவங்களுடைய குடும்பம் வந்து மதுரையில் ஒரு கேம்பில் தான் அவங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்களுடைய தாயார் அந்த கேம்புடைய சூழலில் என் மாணவர் ஒழுக்கம் இழந்து விடக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் என்னை ஃபாலோ பண்ணாங்க. 1வது சுமுறையில் எப்படியாவது சேர்த்துக்கோங்கன்னு. அதுக்கு பிறகு பல ஆலோசனைகள் பண்ண, இப்படிப்பட்ட ஒரு மாணவரை நம்ம எடுக்கலாமா, அதுக்கு சட்டம் என்ன, அப்படின்லாம் ஆய்வு செஞ்சு அதற்கு பிறகு இந்த மாணவருடைய திறமையும் ஆர்வத்தையும் பார்த்து எடுத்தோம். மாஷால்லா ரொம்ப கல்லூரிக்கு பேர் எடுத்து கொடுக்குற மாதிரி. கடந்த வருஷம் கூட இலாஹி ஸ்கூலில் தான் ஒரு தமிழ் மீடியனால் அட்மிஷன் இருந்தாங்க. இலாஹி ஸ்கூலில் டெய்லி லொஹர் டைமில் பயான் பேச விடுவாங்க ஒரு மாணவரை. அப்படி இவர் போன வருஷம் பேசினப்போ அங்கேருந்து நிர்வாகிகள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, உங்கள் கல்லூரி மாணவரா இவ்வளோ அழகாக இந்த சின்ன வயசில் அற்புதமான முறையில் பயான் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹு தஆலா அவருடைய ஆற்றலை அல்லாஹ் பறக்க செய்வானாக. அடுத்ததாக அரபி பாடங்கள், கடந்த வருஷம் அரபி பாடங்களில் 1st, 2nd, 3rd எடுத்த மாணவர்களில் 2வது சும்ராவிலே 2 இடத்தை பிடித்தவர் 1வது எம்என் அப்துல் சமத் அத்தாய் அவர்கள் தலைவர். இரண்டாவது ஐ முகமது இல்லியா சத்தாய் அவர்கள் அடுத்து முதல் கடந்த வருடம் முதல் சும்ராவிலே 1வது முகமது அஃப்னான் அத்தாய் அவர்கள் 1st rank. 2வது rank TM அப்துல் பாசித் அத்தாய் அவர்கள்
மூன்றாவது ஐ முகமது இசா கத்தாய் அவர்கள். அடுத்து கடந்த வருட மூன்றாவது சும்ரா முதல் ரேங்க் அரபியில் எம்எஸ் முகமது ரஹமத்துல்லா அத்தாய் அவர்கள். இரண்டாவது ரேங்க் எம் தௌஃபிக் அகமது அத்தாய் அவர்கள். மூன்றாவது ஏ எம் முகமது யூசுப் அத்தாய் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நம்முடைய கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினராக வாவேர் ஜமாத் கமிட்டியை தலைவராக இருந்து அவர்களோடு தோளோடு தோளாக நண்பர்களாக நின்று மிக சிறப்பான முறையிலே பல்வேறு களப்பணிகளை இந்த கம்பம் நகரத்திற்கு தேவையான முக்கியமான பல்வேறு பொறுப்புகள், சாதாரண பொறுப்புகள் எல்லாமே காஸ்டான பொறுப்பு, காசை போடணும், அந்த மாதிரி பொறுப்புகளை எடுத்து சிறப்பான முறையில் அதை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஜமாத் கமிட்டியினுடைய தலைவர், அவர்களை குறித்து நம்ம உத்தவப்பாளையம் பட்டமளிப்பிலால் அவர்களை குறித்து ஒரு வீடியோ நம்ம போட்டோம். அந்த வீடியோ நம்ம தான், நம்ம கல்லூரி சார்பாக நம்ம மாணவர் தான் தயாரித்தது. இருந்தாலும் அந்த வீடியோ இன்ஷால்லா மறுபடியும் நம்ம போடுவோம், இன்ஷால்லா அதை பார்ப்போம். நம்ம என்னன்னு அலி மன்னன் அவர்களும் முகமது சலீம் அவர்களும் இன்ஷால்லா இணைந்து வழங்குவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜமாத் தலைவர் ஜனாப் ஏ ஜெயின் லாபுத் அண்ணன் அவர்கள் நம்ம இடத்துல இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, மாணவர்களே, கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருமக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மார்க்க கல்வியோடு உலக கல்வியையும் சேர்த்து சிறப்பான முறையில் இருவகை கல்வியையும் மாணவர்களுக்கு கற்பித்து தரக்கூடிய இந்த அத்தாயி அரபிக் கல்லூரி நிர்வாகத்தினருக்கு எனது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் அடைய வேண்டிய அதிகாரங்களில் அரசு நிர்வாக அதிகாரம் என்பது மிக முக்கியமானது. இது விஓவில் தொடங்கி ஐபிஎஸ் ஐஏஎஸ் என நீண்டு கொண்டே போகின்றது. அப்படிப்பட்ட விஓஓ தேர்வுகளை இப்போ பயிற்சி வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த கல்லூரி நிர்வாகத்தினருக்கு மீண்டும் எனது நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பங்கு பெற்றவர்களுக்கு பாராட்டுக்களையும் தெரிவித்து கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் நேர்வழியில் நிலைக்க செய்து அனைத்து நலனும் தந்தரல வேண்டுமாய் துவா செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.